கியூபா நாட்டின் முன்னாள் அதிபராக இருந்தவரும் கம்யூனிஸ்ட் புரட்சியாளருமான பிடல் காஸ்ட்ரோ இன்று மரணமடைந்தார். அவருக்கு வயது 90. வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. 1926 ஆகஸ்ட் 13 பிறந்த பிடல் காஸ்ட்ரோ சிறு வயதிலிருந்தே படிப்பில் அதிகம் நாட்டம் கொண்டவராக திகழ்ந்தார். விவசாயம் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்கள் என்றால் அவருக்கு மிகவும் விருப்பம். பாடங்களை தவிர்த்து வெளி உலக பிரச்சனைகளை, முக்கியமாக கம்யூனிச சிந்தனைகளை பற்றி சிறு வயதிலிருந்தே சிந்திக்க ஆரம்பித்தவர் காஸ்ட்ரோ. பின்னர் முழுநேர அரசியல்வாதியாக மாறி கியூபாவை ஏறத்தாழ அரைநூற்றாண்டு காலமாக, அதாவது 1959 முதல் 2008 வரை அவர் ஆட்சி செய்தார். பின்னர் உடல் நல பிரச்சனை அவரை வாட்டி எடுக்க, இனியும் தன்னால் அதிபராக பதவியில் சிறப்பாக செயல்பட முடியாது என்று நினைத்த அவர் அதிபர் பதவியை தனது சகோதரர் ராகுல் காஸ்ட்ரோவிடம் கடந்த 2008 ஒப்படைத்தார். அவரை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். 2 கின்னஸ் ரெக்கார்டுகளை தன்வசம் வைத்துள்ளார் காஸ்ட்ரோ. அண்ணல் தெரிக்கும் பேச்சாற்றல் கொன்ற இவர் 1960 9 ஐநா மாமன்றத்தில் மிக நீண்ட உரையான 4:29 சொற்பொழிவை நிகழ்த்தினார். அதற்கு மேலாக 1986 அவானாவில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில் அவர் பேசிய நேரம் 7:10. சுருட்டு புகைப்பதில் மிகவும் பிரியமாக இருந்த காஸ்ட்ரோ 1985 சுத்தமாக சுருட்டு புகைப்பதை நிறுத்தினார். காஸ்ட்ரோ வளர்த்து வந்த ஒரு பசு தினமும் 110 பால் கறக்குமாம். காஸ்ட்ரோவுக்கு 8 2 மனைவிகள். 2007 ஜனவரி 31 இவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு கவலைக்கிடமாக இருந்தபோது அமெரிக்காவின் மியாமி நகரில் அவர் இறந்தால் அதை விமர்சையாக கொண்டாட திட்டம் தீட்டியிருந்தனர். ஆனால் நோயிலிருந்து அப்போது வீறு நடை போட்டு எழுந்தார். காஸ்ட்ரோ சிறுவயதில் ஒரு தீவிர கத்தோலிக்கர், ஆனால் பிறகு 40 மேல் முழு நாத்திகராக மாறிவிட்டார். இங்கிலாந்து ராணிக்கும் தாய்லாந்து மன்னருக்கும் அடுத்தபடியாக ஒரு நாட்டின் நீண்டகால தலைவராக திகழ்ந்தவர் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோவை இதுவரை 634 பலவிதமான முறைகளில் பலர் கொல்ல திட்டமிட்டனர். உணவில் விஷம் வைத்துக் கொள்ள முயற்சித்தது, வெடிகுண்டை வைத்துக் கொள்ள முயற்சித்தது, வேதியியல் முறையில் கெமிக்கல்களை வைத்துக் கொள்ள முயற்சித்தது போன்ற பல வேலைகள் அவருக்கு எதிராக நடத்தப்பட்டன. இதனை முக்கியமாக அதிக முறை அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு குழுதான் செய்தது. சிறந்த வழக்கறிஞரான காஸ்ட்ரோ போராட்டத்தை நடத்தியதற்காக பல முறை கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போதெல்லாம் அவரே அவரின் வழக்குகளை வாதாடி வெற்றி பெற்றுள்ளார்.